கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நமது பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அன்பின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையன்போடு கூடிய சமாதானமும் பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு மீண்டுமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்தமான சத்திய வார்த்தைகளுக்கு நேராக இன்றைய நாளிலும் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து மூன்று வாசல்கள் எனக்கூடிய அந்த ஒரு தலைப்பில் மூன்றாவது அத்தியாயத்தில் இறுதி காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் இரண்டு வாசல்களை குறித்து கடந்த இரண்டு பாடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வாறு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்தினுடைய வாசலும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாசலும் குறிப்பிடுகிறது. அவர் வழியாக நாம் எவ்வாறு தேவனிடத்தில் சேர்கிறோம், தூரத்தில் இருந்த பொழுது எவ்வாறு நீதிமான்களாக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்பு எவ்வாறு பலியின் உடன்படிக்கையின் மூலம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்டு நம்மை அர்ப்பணம் செய்தோம் என்றெல்லாம் நம்ம இரண்டு திரைகளை குறித்து கடந்த வாரங்களிலே உள்ளும் புறமும் சென்று தேவன் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆகாரங்களை பொக்கிஷங்களை எவ்வாறு நாம் மேய்ச்சலை பெற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் கடந்த பாடங்களிலே பார்த்துருக்குறோம். இன்றைய நாளில் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது கடைசியாக இருக்கக்கூடிய நுழைவு வாயில், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலையினுடைய நுழைவு வாயிலை குறித்து பார்க்க போகிறோம். ஆதார வசனம் யாத்ராகமம் 26:31-32 வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 26:31, இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய், அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேரூபின்கள் வைக்கப்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, 31 மாத்திரமே நமக்கு போதுமான வசன பகுதி. அப்ப இந்த வாசல் முன்னாடி நம்ம பார்த்துட்ட இரண்டு வாசலினுடைய இரண்டு நிலைகளை கடந்து உலகத்திலிருந்து பிரகார வாசலாகிய விசுவாச கோட்டைக்குள் அடியெடுத்து வைத்து விசுவாசத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்பு அதைத் தொடர்ந்து பலியின் வாழ்க்கையில் பிரகாசிக்கப்பட்டவர்களாக தங்களுடைய உடன்படிக்கையை தங்களுடைய திறமை தாளந்துகளை கண்டறிந்து கீழ்ப்படுதலுடன் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய இறுதி கட்டத்தை அவர்களுடைய பலியின் வாழ்க்கையினுடைய இறுதி தருணத்தை இந்த மூன்றாவது திரைச்சீலை குறிப்பிடுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு மாம்ச சித்தம் மறிப்பதை குறிப்பதாக பார்த்தோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு முற்றிலும் மாம்சமே மறிப்பதாக, அதாவது தேவனுக்கு பிரியமான பலியின் வாழ்க்கையை நிறைவு செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல பிதாவை பிரியப்படுத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றதான கடைசி வெகுமதி. அந்த கடைசி வெகுமதியை, அழியாமையை, சாகாமையை, உயிர்த்தெழுதல பங்கடைந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இறுதியாக தங்களது முழு மாம்சத்தையும் மறிக்கணும். மாம்ச சித்தத்திற்கு மறித்தது மாத்திரமல்லாமல் இறுதியாக முற்றிலும் இந்த பழைய மாம்சத்தை மறிக்க செய்து அந்த மாம்சத்தை பூமியில விட்டு அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் ஆவியிலே பிறப்பதை காட்டுகிறது. இதை குறித்து எபேசியர் 6:13 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் தீங்கு நாள் என்பது கடைசி கால பாத அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தை குறிக்குது. இந்த நாட்களில் வாழக்கூடிய இறுதி பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, 7 காலகட்ட சபையிலும் பிரயாணப்பட்டு வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சகலவிதமான சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் பாடுகளிலும் அவர்கள் உறுதியாக நின்று சகலத்தையும் கிறிஸ்து செய்து முடித்தது போல செய்து முடித்தால் ஒழிய அந்த சரீர அவயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பில், மனவாட்டி எனக்கூடிய ஒரு அந்தஸ்தில் அவர்கள் பங்கெடுக்க முடியாது. அதுபோல இறுதி பாத அங்கங்களுக்கே சொல்லப்பட்ட முக்கியமான வசனத்தில் நம்ம எல்லாரும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். மாம்சத்தை பலியிட வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில்
மாம்சத்தினுடைய அனைத்து உணர்வுகளும் மறிக்கணும், உலகத்தையும் ஜெயிக்கணும், பிசாசின் தந்திரங்களையும் நம்ம எதிர்கொள்ளணும், சத்தியத்தில் ஏற்படக்கூடிய பரீட்சைகளில் நம்ம அனைத்தையும் தெள்ள தெளிவான ஒரு புரிதலோடு மேற்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து உண்மை உபதேசத்திற்கு சாட்சி கொடுக்கிறது, மாம்சத்தினுடைய உணர்வுகளை முற்றிலும் மறிக்க செய்வது, சுயத்திற்கு சாவது, கர்த்தருடைய சாயலை பங்கடைவது, இதையும் தாண்டி நம்மளுடைய திறமைகள் தாளந்துகளை கண்டறிந்து தேவனுக்கு பிரியமானபடி பலி செலுத்துவது போன்ற அனைத்து காரியங்களையும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நம்ம நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த திரையினுடைய அளவும் 10x10, அதாவது 100 எனக்கூடிய எண்ணை குறிக்கக்கூடியதுனால இதுவும் நமது தலை, நமது இரட்சகர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை குறிப்பதாக பார்க்கிறோம். வித்தியாசமாக பாக்கி இரண்டு திரைச்சீலைகளிலையும் குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திர வேலையாக கேரூபின்கள் நெசவு செய்யப்பட்டது. பரிசுத்த ஸ்தலம் மற்றும் பிரகாரத்தினுடைய வாசல்களில் அந்த ஒரு காரியம் சித்திரத்தையல் வேலையாக என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம மூன்றாவது திரைகளில் பார்க்கும்போது அவைகளில் விசித்திர வேலையாக கேரூபின்கள் நெசவு செய்யப்பட்டதை பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கேரூப் என்று வந்துட்டாலே பிதாவாகிய தேவனுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் காணப்படக்கூடிய துதிகளை ஏறெடுக்கக்கூடிய போற்றக்கூடிய அந்த கேரூபின்கள் பரலோக மகிமையை பிதாவாகிய தேவனை அவர்கள் சதா காலங்களிலும் எவ்வாறு துதிக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பாக அது பரலோக வாசஸ்தலத்தை நமக்கு நிழலாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியில் கூட இரண்டு கேரூபுகள் அங்கே தங்கத்தால் மூடியுடன் இசைந்து செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே வேலையை இங்கே திரைச்சீலைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இதை குறித்து இதை பார்த்தே சொன்னது போல அதே யோவான் 10 ஒவ்வொரு பாடத்திலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு வர்றோம். அதே 10:10-11 எவ்வாறு வாசிக்கிறோம். யோவான் 10:10-11, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதற்கு முதல் வசனம் தான் நம்ம போன பாடத்திலே பார்த்த வசனம், நானே வாசலின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பரிசுத்த ஸ்தலம் காலகட்டம் முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய போஷாக், ஆவிக்குரிய போஷிப்புகள், பராமரிப்புகள், வழிநடத்துதல்கள், ஆலோசனைகள், பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு, விண்ணப்ப வேண்டுதல்கள், தேவனுக்கு பிரியமாக ஏற்றுக்கொள்ளப்படுதல், முழு பலத்தோடு பலி செலுத்தக்கூடிய விஷயத்திற்கு அந்த 9வது வசனம் அருமையான அடையாளமாக இருக்கிறது. 10வது வசனம் இப்போ நம்ம பார்க்குறோம், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் என்று சொல்லும்போது சகலத்தையும் செய்து முடித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவுக்கு அருகில் மாம்சம் மறிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய நிலையை காட்டுகிறது. இறுதி பாத அங்கங்களுக்கும் இது பொருந்தும். ஆதியிலிருந்து கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களில் இருந்து ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான வழிகளை கிறிஸ்துவின் மூலம் செலுத்தி வருகிற ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருமே அந்த திரையை கடந்து உள்ள போகணும்னா சகலத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கக்கூடிய சோதனைகளை ஜெயித்து பிதாவுக்கு பிரியமான ஒரு காரியங்களை ஒப்படைத்து அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக நம்ம பார்க்கும்போது 3 திரைகளிலும் கர்த்தர் குறித்த பிரயாசங்கள், அவரை பற்றின சத்தியங்கள், அவரை குறித்த அடையாளங்கள், இவைகள் அனைத்திலும் நம்ம பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் தனது குமாரனை அல்லாமல் யாரும் தன்னிடம் வராதபடிக்கு அல்லது தனது தெய்வீக திட்டத்தினுடைய மைய புள்ளியை அவரை அல்லாமல் பிதாவாகிய தேவன் ஏற்பாடு செய்யலை, எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் இருப்பதை இங்கும் நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், இதைத்தான் நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 10:19-20 இவ்வாறு வாசிக்கிறோம். எபிரேயர் 10:19-20, ஆகையால்
சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், இவ்விதமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு சமாதானம் பெற்றோம் என்பது முதல் திரை, பிரகார வாசல் திரை. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவது, நமது சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பது, மாம்ச சித்தத்தை மறிக்க செய்வது 2 இங்கே நம்ம பார்க்குறோம் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைக்குள் நம்ம பிரவேசிப்பதை பற்றி. இந்த இடத்துல வரக்கூடிய மொழிபெயர்ப்பு நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்று வந்திருக்கக்கூடாது, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரை வழியாய், தனது மாம்சமாகிய திரை வழியாய் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். உலகத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகளாக வர்றவங்களுக்கு முதல் திரையை கடந்து வருவது அவர்களுக்கு சிரமம் அல்ல, ஆனால் 2 கூட அவர்கள் கடந்து வருவது சிரமம் அல்ல. ஏனெனில் அங்கு ஒப்பு கொடுக்கிற காரியம் நடைபெறுகிறது, பிரகார வாசலில விசுவாசிக்கிற காரியம் மாத்திரமே நடைபெறுகிறது. ஆனால் 3 திரையை கடக்கும் போது உடன்படிக்கை செய்ததற்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுமையாக பூரணப்படும் அளவிற்கு பலிகளில் பிரயாசங்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் எனக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியமான சம்பவம் நமக்கு அருமையாக புதிய ஏற்பாட்டில் படம் பிடித்து காட்டக்கூடிய விதத்தில் தேவன் அழகாக நமக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:50-51 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 27:50-51 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய சத்தியத்திற்கு இசைவாக புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய மரணத்தின் போது சம்பவித்த இந்த முக்கியமான சம்பவம் என்ன சத்தியத்தை, என்ன ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தனது ஆவியை ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக கிழிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நடந்திருக்கும் தேவாலயத்துல என்று நம்ம பார்க்கும்போது, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை தான் இங்கேயும் குறிப்பிடப்படுவது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக கிழியும் போது உள்ளிருந்த பொருள் என்ன, முக்கியமான பொருள் உடன்படிக்கை பெட்டி. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருட்களை ஆசாரியர்கள் பார்த்திருப்பாங்க, தூபம், தூபபீடம், சமூகத்தப்ப மேஜை, பொன்னால் செய்த குத்துவிளக்கு, இதர பனிமுட்டுகளை எல்லாம் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருள், முக்கியமாக பரலோக மகிமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை பிரதான ஆசாரியன் மாத்திரமே அவர் பார்த்திருப்பாரு. வருடத்திற்கு ஒரு முறை பலி செலுத்தக்கூடிய அந்த பாவ நிவாரணங்களை சமர்ப்பிக்கும் போது, அதுக்காக மற்ற நாட்கள்ல ஆசாரியர்களே அதை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம பார்ப்பது அந்த பாவ நிவாரண பலியில் காணப்படக்கூடிய சத்தியத்தோடு இசைந்து மட்டுமே இவைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரமானது தற்காலிகமாக இருந்தது, டெம்பரரியா இருந்தது. பின்னால இது வந்து ஆலயத்துக்கு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்ததுன்னு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்ப ஆலயமானது எதை குறிக்குது என்று பார்க்கும்போது, மகிமை அடைந்த சபைக்கு ஒரு நிழலாகவும், தற்காலிகமான ஆசரிப்பு கூடாரம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள் அனைத்தும் பரலோக மகிமையை குறிக்காது, மகிமை அடைந்த சபையை குறிக்காது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருள் எப்போதுமே பலி செலுத்தக்கூடிய காரியங்களை தான் குறிக்குது இல்லைங்களா, குத்துவிளக்கு, தூபபீடம், சமூகத்தப்ப மேஜை, பூமிக்குரிய முறைமைகளை தான் குறிக்கும். தேவன் ஒரு அருமையான நிழலை வைத்திருக்கிறார், ஒரு டெம்பரரியா ஒரு கூடாரம் இருக்கு, அதற்கப்புறம் அது
ஸ்டாண்டர்டாக ஒரு ஆலயத்திற்கு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்தது என்று நம்ம பார்க்கும்போது, அது மாம்சத்தில் பயணிக்கக்கூடிய திருச்சபையையும் ஓட்டத்தை முடித்து மகிமையில் பங்கடையக்கூடிய திருச்சபையையும் அது அழகாக குறிக்கிறது என்கிற இரட்டை அர்த்தங்கள் இருந்துட்டாலும், பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருட்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பொருட்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலையும் பரிசுத்த ஸ்தலத்தை தொடர்ந்து பார்த்துட்ட ஒரு ஆசாரியர்களுக்கு மேலிருந்து கீழாக கிழிந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையினுடைய துவாரத்தின் வழியாக உள்ளிருந்த உடன்படிக்கை பெட்டி வெளியே தெரிந்தது. அதாவது பரலோக மகிமையை அவர்கள் நேரடியாக அங்கே கண்டார்கள். இதனுடைய நிஜத்திற்கு நம்ம வரும்போது, இது திரைச்சீலை கர்த்தருடைய சரீரத்தை தெள்ள தெளிவாக அந்த இடத்தில் குறிக்கக்கூடியதாக இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலையான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலையும் சரி, இங்கே தேவாலயத்தினுடைய திரைச்சீலையும் சரி, எக்ஸாக்டாக கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய மாம்சத்தை முதல்ல குறிக்கும். பரிசுத்தவான்களுடைய மாம்சத்தினுடைய மரணத்திற்கும் அது அடையாளமாக இருக்கு. அது இரண்டாம் கருத்து. முதல் முக்கிய கருத்து, மூன்று திரைகளுமே நமது ஆண்டவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் நம்ம மறந்துட வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஆண்டவரை குறிக்கக்கூடிய இந்த ஒரு திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த திரைச்சீலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60x30 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 60 முழ நீளம், 30 முழம் உயரம் கொண்டதாக நம்ம அங்கே பார்க்குறோம். 4 இன்ச் கனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கருத்து இருக்குது இதை குறித்து. யாரும் மனுஷனுடைய கையினால் சாதாரணமாக இதை கிழிக்க முடியாது. அப்படி கிழிச்சா கீழிருந்து தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நம்ம படிக்கிறோம், மேலிருந்து கீழாக அவைகள் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தான் மூன்றாவது திரையும் நமது அன்பின் கர்த்தரை குறிக்கிறது என்கிற வலுவான ஆதாரத்தை, சத்தியத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு வேத வசனங்களின் மூலமாக கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுற நிருபம் வசனம் 11:12 குறிப்பிடுகிறார். பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முந்தைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய குருக்கள் தலைமை குரு பிரதான ஆசாரியனை கம்பேர் பண்றார் இந்த இடத்துல. அந்த பிரதான ஆசாரியன் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு நிழல். ஆனால் கர்த்தர் கையினால் செய்யப்பட்ட கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கல. இது இந்த சிருஷ்டி சம்பந்தப்பட்ட கூடாரமாக இருக்கு. அதைவிட பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னு சொல்வதானது கிறிஸ்துவே தேவனுடைய ஒரு ஆலயமாக குறிப்பிடப்படுகிறார். அவரது உடன்படிக்கை வாழ்க்கையே பரிசுத்த ஸ்தலம். அவரது மாம்சம் பலியிடப்பட்டது. அவருடைய மரணமே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக கிழிந்ததற்கு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. அதைத்தான் 12 வசனத்தில் பார்க்குறோம். வெள்ளாட்டுக்கடாவோ இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலோ ஒரு பாரம்பரிய பிரதான ஆசாரியன் வருடம் வருடம் செஞ்சது மாதிரி கிறிஸ்து செய்யாம சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அங்கே உண்டு பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் அனைத்தும் பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சத்தியம், ஆச்சரியமான விஷயம் என்ன என்று நம்ம அங்கே பார்க்கும்போது, கர்த்தருடைய ஓட்டம் பூமியில நிறைவடையாமல், அவருடைய பலி அந்த 3.5 வருஷத்து பலி நிறைவடையாமல், விலை கிரயத்தை நமது பிரதான ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியில அந்த இரத்தத்தை தெளிப்பது போல பரலோகத்திற்கு ஏறி அந்த 40 நாளுக்கு பிறகு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, கிறிஸ்துவனுடைய சரீரம் பூமியிலே மரித்ததை குறிக்குது. அவர் மரணம் அடைந்த பிறகு திரையை கடந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியில பிரதான ஆசாரியன் இரத்தத்தை தெளித்தது. 40 நாளுக்கு அப்புறம் பூமியில கர்த்தர் இயேசு 40 நாள் அங்கங்க தரிசனமானார்னு நம்ம பார்க்குறோம். அந்த 40 நாளுக்கு அப்புறம் ஆதாமுடைய சந்ததிக்காக அவர் கொடுத்துட்ட ஈட்டு கிரயத்தை பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் முழு அக்கௌண்ட்டையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒப்படைச்சார். ஆதாமுடைய கணக்கில் முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்ட அந்த ஒரு விஷயத்தை
விலைக்கிரயமாக ஆதாமுடைய சந்ததியை மீட்டு கொண்டதற்கான அந்த ஒரு பற்று பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கப்பட்டது. அதுதான் அந்த இரத்தத்தை சமர்ப்பிக்கிறது. முற்றிலுமாக அந்த கணக்கு அங்கே சமன் செய்யப்பட்டாயிற்று என்பதை காட்டுகிறது. அப்போ கர்த்தர் பூமியில இருந்த நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு ஆரம்பித்து இன்னும் அநேக சீசர்கள் அவரை பின்பற்றும்படி அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களுடைய உடன்படிக்கையையும் ஏற்றுக்கொண்டு அநேகரை பின்தொடரும்படி அழைத்திருந்தார். ஆனாலும் இந்த திரைச்சீலை கிழிக்கப்படுவதானது, அதாவது கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு வரைக்கும் அப்போஸ்தலர்கள் அவர்கள் எந்த ஒரு காரியங்களையும் குறித்து புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கு பிறகு 40 நாளைக்கு பிறகு கிறிஸ்து பரமேறின பின்பு பிதாவாகிய தேவன் ஆதாமுடைய சந்ததிக்கான ஈட்டுக்கரையத்தை கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதற்கான ஒரு அறிகுறியாக 50வது நாளிலே பரிசுத்தாவி பொழியப்படும் போதுதான் அனைத்து அப்போஸ்தலர்களும் அங்கே தேவனுடைய ஆலங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஈடுபலியினுடைய ரகசியங்களை பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே மிகவும் தைரியமாக அவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்போ கர்த்தருடைய முதலாம் வருகையில அவருடைய ஊழிய நாட்கள்ல இந்த அழைப்பு தொடங்கி இருக்கலாம். ஆனா புரிந்து கொள்ளுதல் எப்பிருந்து கிடைத்தது? தெள்ள தெளிவாக பரம அழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த அனைத்து விதமான ஆசீர்வாதத்தையும் விசுவாச கண்களின் மூலம், எப்படி அந்த திரைச்சீலை கிழிந்த உடனடியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை நிழலில் ஆசாரியர்கள் பார்த்திருப்பார்களோ, அதுபோல பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாக அந்த பரலோக வாசஸ்தலத்தை பலியினால் உடன்படிக்கை செய்கின்ற அல்லது செய்ய போகின்ற செய்து இருக்கின்ற அனைத்து பரிசுத்தவான்களுடைய விஷயத்திலையும் கிறிஸ்து இயேசு அங்கிருந்து தான் தன்னுடைய மரணத்திற்கு பிறகுதான் தொடங்கி வைத்தார். இன்னும் சொல்ல போனா அந்த விலைக்கிரயத்தை பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்படைத்த பிறகுதான் அவர் தொடங்கி வைத்தார் என்கிற அருமையான சத்தியத்தை பார்க்கிறோம். இதிலிருந்து 3 நிலைகளிலையும் கர்த்தராகி இயேசுவை அல்லாமல் முதலில் நாம் நீதிமான்களாக்கப்பட முடியாது உலகத்திலிருந்து வந்து, 2வது கர்த்தர் இயேசுவை இல்லாமல் பலிகளையும் பிரயாசங்களையும் அல்லது மாம்ச சித்தத்தை மறிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பதையும் நம்ம செய்ய முடியாது, 3வது இறுதியாக கர்த்தர் இயேசுவை இல்லாமல் அவருடைய சரீரம் பலியிடப்பட்ட ஒரு சம்பவம் இல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திற்கு நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த திரையானது பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய பிளவை சமன் செய்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஒரு பாதையை உண்டாக்கிட்டு இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சிருஷ்டிகளுக்கும் அல்லது பிதாவாகிய தேவனுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய ஆவினாலே ஜெனிப்பிக்கப்படுகின்ற அல்லது ஜெனிப்பிக்கப்பட போகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு இடையில பரலோக நிலைமையில் இருப்பவர்கள் என்று சொல்லலாம். பூமியில் இருக்கக்கூடிய பரலோக நிலைமையில் இருக்கிறவர்கள், இப்ப பரலோகத்தின் தந்தைக்கும் பூமியில் பரலோக நிலையில் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட போகின்றவர்களுக்கும் இடையே ஒரு வழியை திறந்து வைத்து ஒரு புதிய மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார் என்றே அன்பான சகோதர சகோதரிகளே மேல் குறிப்பிட்ட வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அது முதல் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக கடந்து போகின்ற ஆத்தும நங்கூரமமாக நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தினாலே வேரூன்றப்பட்டு ஒவ்வொருவரும் பலியின் வாழ்க்கையை நிறைவு செய்யும் போது கர்த்தர் இயேசு எப்படி தனது பலியை நிறைவு செய்து தனது மாம்சத்தை முற்றிலும் பலியிட்டு மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுந்தாரோ, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் காணப்படுகிறாரோ, அதே போல நாமும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நாள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நிஜமாக இருக்கக்கூடிய பரலோக மகிமையில் பங்கடைவோம். பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தில் ஒன்றாக நாம் இணைவோம் என்கின்ற அருமையான சத்திய விஷயங்களை இதில் நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து தூரத்தில் இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற வாய்ப்பு கிறிஸ்துவுக்கே, கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கின்றது. பாளையத்திலிருந்து நோக்கி பார்க்கும்போது பிரகார வாசலிலும் கிறிஸ்து, பிரகாரத்திலிருந்து நோக்கி பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலமாகிய உடன்படிக்கை வாழ்க்கை தொடங்குகிற இடத்திலும் கிறிஸ்து, பரிசுத்த ஸ்தலத்தை நிவர்த்தி செய்யும் போது முற்றிலுமாக நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது கிறிஸ்துவனுடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது 3வது திரை. இறுதியில் நாம் உண்மையாக இருந்தோமானால் நமது மாம்சத்தினுடைய மரணத்தையும் அந்த திரை காட்டுகிறது. என்ன அழகாக பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு விஷயம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்திற்கு இறுதியாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டும்.
இந்த மூன்று நிலைகளிலும் காணப்படக்கூடிய திரை. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகிய மூன்று இடங்களிலும் இடம்பெறக்கூடிய திரையை நம்ம வீட்டில் கதவு ஜன்னல் ஓரங்களில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைச்சீலையைப் போல ஒரு புறமாக நம்ம அலட்சியமாக திறந்தோ அல்லது சாதாரணமாக கையாண்டு அவைகளை மேல் தூக்கியோ கீழறக்கியோ நம்ம உள்ளே கடந்து செல்ல முடியாத அளவிற்கு மிகவும் கனமாக இருக்கக்கூடியது, ஏறக்குறைய ஒரு 4 இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தொங்க விடப்பட்ட விதமும் கூட வந்து பார்க்கும்போது அங்கே கொக்கிகளில் மாட்டி விடப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் அதை அலட்சியமாக ஒதுக்க முடியாது, தள்ள முடியாது. சாதாரண ஸ்கிரீனை வந்து கையாளுவதை போல இவற்றை கையாள முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் உள்ளே செல்லும் போதும் என்ன செய்யணும்னா குனிஞ்சு குனிஞ்சு தான் உள்ளே போகணும். பரிசுத்த ஸ்தலம் மாத்திரமல்ல பிரகார வாசலுக்குள்ளே நுழையும் போதும் ஒரு லேவியும் ஒரு ஆசாரியனும் தன்னை தாழ்த்தி குனிந்து தான் உட்பிரவேசிக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கேட் என்ட்ரன்ஸ்குள்ளே ஒருத்தர் உள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னால் கூட அங்கே அவர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்தி தான் உள்ளே போய் பலிகளையும் பிரயாசங்களையும் ஏறெடுக்கணும். மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ரத்தம் கொண்டு போகக்கூடிய போது கூட பிரதான ஆசாரியன் அநேக பாத்திரங்களையும் இரத்தத்தையும் தூப வர்க்கத்தையும் நெருப்பு கரண்டியையும் அவர் கையில் வச்சிருந்தாலும் ஒன்பை ஒன்றா எடுத்துட்டு சிரமப்பட்டு குனிந்து முழங்கால் படியிட்டு தன்னை ஒரு தாழ்த்தாமல் உள்ளே போக முடியாது. ஒரு கஷ்டமான செயல் தான் மூன்று நிலைகள்லையுமே. இது என்ன படிப்பினையை என்ன பாடத்தை பிரியமான சகோதர சகோதரிகளே ஆவிக்குரிய பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம அங்கே பார்க்கும்போது மத்தேயு 16:24 நம்ம எல்லாருக்கும் உடன்படிக்கைக்கு முன்னாடியே அநேக அடிப்படை வேத பாட வகுப்பில் கேட்டுட்ட வசனம்தான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இந்த வசனத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். உடன்படிக்கைக்காக மாத்திரம் இதை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இதற்கு முன்னாடி உலகத்திலிருந்து ஒருவர் பிற மத கொள்கையை விட்டு வேறே கடவுள் வணக்கத்தை விட்டு மூட நம்பிக்கைகளை பாரம்பரியங்களை விட்டு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சேரக்கூடிய அந்த ஒரு நாள் விசுவாசத்தில் நீதிமான்களாக அவர்கள் வரும்போது முதலாவது தன்னை ஒரு பாவி என்று தாழ்மைப்படுத்துவது பிரகார வாசலுக்கு கீழாக குனிந்து முழங்கால் படியிட்டு தவழ்ந்து உள்ளே வருவதை குறிக்குது. முழுவதுமாக தன்னை ஒரு பாவி, ஆண்டவர் இயேசுவை இல்லாமல் நான் தேவனிடத்தில் சேர்கிறதில்லை, என்னை நீதிமான் ஆக்குவதற்கு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அல்லாமல் வேறே வழி இல்லை என்று அவர்கள் ஒப்புக்கொள்வதை போல தன்னை முழுவதும் தாழ்த்துவதற்கு ஒப்பனையாக இருக்கிறது பிரகார வாசலில் குனிந்து அவர்கள் ஒரு பிறவி பாவி என்கிற ஒரு தாழ்மையோடு வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க இல்லையா. அன்னைக்கு அநேகர் வேறே மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வரும்போது நான் எவ்வளவு பாவி, தேவன் என்னை எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறார் என்று அவர்கள் கண்ணீர் வடித்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையை அதே போல குனிந்து தவழ்ந்து முழங்கால் படியிட்டு தான் ஒருவர் கடந்து போகணும் எனக்கூடிய உண்மையை நம்ம இங்கே பார்க்குறோம். இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நிலைகளிலும் தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும், இப்போ அடிப்படை உபதேச சத்தியம் கேட்டாச்சு, கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற மகா பரிசுத்தமான விஷயத்தை சத்தியத்தை விசுவாசத்தின் மூலம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கேட்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே அநேகருக்கு இன்னைக்கு மனசு வர்றதில்லை. தாங்கள் இருக்கின்ற நிலைகளிலேயே இருக்கலாமா, பெயர் சபைக்கே போயிட்டு இருக்கலாமா, அல்லது பொதுவான உயிர்த்தெழுதல்ல நம்ம வந்துடலாமா, இப்படிலாம் நிறைய கேள்விகள், அல்லது இன்னும் கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து குடும்ப பொறுப்புகள் பாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்து உடன்படிக்கை செய்யலாமா, அல்லது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பேசாமல் உலகத்துக்குள்ளேயே போயிடலாமான்லாம் நிறைய யோசிக்கிறது உண்டு. தங்களுடைய மாம்சத்தை பலி செலுத்துவதற்கு முற்றிலுமாக ரெடியில் இருக்கணுங்கிறத இது காட்டுது. அடிப்படை வேதபாட வகுப்பை தெளிவாக கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக உடன்படிக்கை செய்து உள்ளே வர்றவங்க இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு அசட்டைத்தன்மையோடு காணப்பட மாட்டாங்க. ஒரு மாம்சத்தை பலியிடுறோம்,
அப்போ தான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் கிடைக்கும் என்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் முக்கியமானது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை முழுவதும் அந்த தியானத்தில் இருக்கணும். அவங்க இந்த மாம்சத்தை வளர்ப்பதற்கு வரல, அதை மறிக்க செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். அதற்கு முன்னாடியே இந்த கேட்டுக்கிட்ட நின்று தீர்மானிக்கணும், இனிமேல் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய திருமணம், என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய பூலோக உரிமைகள் உடைமைகள் அனைத்தும் கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இனி நான் இந்த உடன்படிக்கை செய்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கதவை கடந்து அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னா என் சுயத்திற்கு முற்றிலும் நான் மறித்திருப்பேன் என்று சொல்றது தான் பரிசுத்த ஸ்தலத்தில் குனிந்து முழங்கால் படியிட்டு தவழ்ந்து உள்ளே போகணும். முற்றிலும் கீழ்ப்படுதலை அது குறிக்குது. 1 பேதுரு 1:14-15 இதை குறித்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:14-15, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அதற்கு முக்கியம் கீழ்ப்படிதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக 2வது திரையை குனிந்து கடந்து உள்ளே போவது உடன்படிக்கை வாழ்க்கை துவங்கும் போது காட்டுகின்ற கீழ்ப்படிதலோடு மாத்திரமில்லாமல் மரணபரியந்தம் உண்மையாய் இருப்பதற்கு நாம் முயற்சிப்பதை குறிக்குது. இறுதியாக 3வது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை கடக்கும் போது முற்றிலும் இப்ப நம்ம மேலெல்லாம் பார்த்துட்ட பாயிண்ட்ஸ் போல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நின்று முழுமையாக தேவனை பிரியப்படுத்தி கர்த்தர் இயேசு நடந்தது போல தாங்களும் நடந்து எல்லா விதமான ஓட்டத்தை வெற்றிகரமாக நம்ம ஓடி முடிக்கும் போது அங்கே நம்மளுடைய மாம்சம் மரிக்கிறது. இப்ப சரீர மரணம் மாத்திரம் இல்ல, சுயம் முழுவதும் மரித்தால் தான் சரீர மரணம் தேவனுக்கு பிரியமானது. சரீர மரணத்தை தேவன் நம்ம கிட்ட கேட்கல, உங்கள் மாம்சத்தை மட்டும் மறிக்க செய்யுங்கன்னு கேட்கல, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் என்று சொல்லும் போது அதனுடைய உணர்வுகள் அனைத்துக்கும் நம்ம மறித்தவர்களாக இருக்கும் போது இதுவே இறுதி திரையில் நம்ம குனிந்து முழங்கால் படி இட்டு தவழ்ந்து முழு கீழ்ப்படுதலோடு உள்ளே செல்கிற ஒரு ஆசாரியனை அடையாளப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அதாவது வெளிப்படையா சொன்னா அந்த கேட்டுக்கிட்ட பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு கிட்ட மாம்ச சித்தத்தை நான் நிச்சயம் அறிக்க செய்வேன் என்று ஒரு கீழ்ப்படிதலோடு ஒப்புக்கொண்டத மரண பரியந்தம் நிறைவேற்றுவதே இங்கே தவழ்ந்து செல்வது. கடைசி திரையில தவழ்ந்து செல்வது மரண பரியந்தம் முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படுதலோடு இருக்கணும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய மரணமே தேவனுடைய பார்வைக்கு பிரியமானது என்று சங்கீதம் 116:15 வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல 1 சாமுவேல் புஸ்தகத்துல இவ்வாறு நம்ம அங்க வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:22, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆக 3வது திரை பலியின் உடன்படிக்கை காலகட்டம் முழுவதிலும் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், ஒவ்வொரு நடக்கைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் காமிச்சிருக்கமா, பலியை அதிகப்படியான எண்ணிக்கையில கணக்கு காட்டுவதல்ல, நான் ஃபாலோ கிளாஸ் எடுத்தேன், இத்தனை பேரை கொண்டு வந்தேன், நான் இத்தனை சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன், 1000-க்கணக்கான சப்ஜெக்ட் பேசியிருக்கிறேன், இத்தனை மாநாடு நடத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பலி. ஆனா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் என்பது நமது மாம்சத்தை முற்றிலும் மறிக்க செய்வதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நல்லது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக உடன்படிக்கை தொடங்குகின்ற திரையில குனிஞ்சோம், அங்க ஒரு கீழ்ப்படுதல் எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமா. பிரகாரத்துல குனிஞ்சோம், பாவிங்கிற ஒரு கீழ்ப்படுதல் இருந்துச்சு. இப்ப நம்ம பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போற காலகட்டம் முழுவதற்கும் குனியணும், முழுவதும் தாழ்மைப்படுத்தணும். ஒவ்வொரு பலிகளையும் பிரயாசங்களையும் ஏறெடுக்கும் போது முழு கீழ்ப்படிதல் இருக்கணும். எந்த சூழலையும் பெருமை வந்துடக்கூடாது. மாம்சத்தை முற்றிலும் சுட்டரிக்கணும். தேவனுக்கு பிரியமான பலிகளை நம்ம ஏறெடுத்து பரிசுத்தவான்களுடைய மரணம் மாம்சம் மரணம் மட்டுமல்ல முழு மாம்சத்தினுடைய உணர்ச்சிகளும் மறிப்பதே தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் கீழ்ப்படிதலோடு இறுதி கீழ்ப்படுதல் வரைக்கும் காட்டணும். இவ்விதமாக பிரியமானவர்களே, 3 திரைகளிலும் ஆண்டவர் இயேசு அடையாளப்படுத்தப்படுகிறார். நமக்கான ஒவ்வொரு இடத்திலும் நம்மை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்தி நமது ஜீவன் பூரணப்படும் அளவுக்கும் அவருடைய முழு உதவிகளும் ஒத்தாசைகளும் விண்ணப்ப வேண்டுதல்களும் பரிந்துரையும் இருக்கிறது.
நமது பக்கத்திலிருந்து உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டு வருகிற இந்த மூன்று நிலைகளையும் முழுக்க முழுக்க தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல். அதோடு பலிகளும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஜபங்களும் துதிகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். இவ்விதமாக இந்த மூன்று வாசல்களில் இருந்து தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இதோடு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்த வாரம் ஒரு புதிய அத்தியாயத்திலிருந்து நாம் சத்தியத்தை தொடங்குவோம். அதுவரைக்கும் தேவனுடைய பலத்த கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவதாக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.